அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருப்பூர்ல திருமுருகன் கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா திருமுருகநாதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூலவரோட பேரு. கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடங்களுக்கு பழமை வாய்ந்த கோயில். இன்னைக்கு ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு சித்திரை 1, அதாவது தமிழ் வருட பிறப்பு. ஸோ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதை பார்க்கும்போது என்ன சந்தோஷமா இருக்குன்னா, நம்ம ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ் நியூ இயரை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து தமிழ் புத்தாண்டி வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுறாங்க, இவ்வளவு கூட்டம் கோயிலுக்கு வருது அப்படின் போதே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சித்திரை அப்படின் போது இதுல ஏன் சிறப்புடையது, ஏன் இதை வந்து தமிழ் புத்தாண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆல்ரெடி பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன். அதாவது வருடத்தில் பிரம்ம முகூர்த்தம் என்பது மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பேசியிருக்கேன். அதுல கூட இந்த டைமிங் படி கொடுத்துருப்பேன். அதாவது ஜாதகப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கும் 30 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த சித்திரை மாதத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சூரியன் 0 டிகிரியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் சித்திரை மாசத்தோட வெயில் வந்து உச்சத்துல இருக்கும். அதோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 12 to 2 வரும், உச்சி வெயில்ல வரும். அதே மாதிரி மார்கழி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகாலை வேளையில வரும். அதனாலதான் இந்த சித்திரை மாதத்துலதான் வந்து சூரியன் தன்னோட சுற்றுப்பயணத்தை 0 டிகிரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்றோம். அப்போ ஒரு கட்டத்துக்கு வந்து 30 டிகிரி அப்படின்ற விதத்துல 30 டிகிரி அப்படி போட்டுட்டே வந்தோம்னா 360 டிகிரி வந்து டோட்டலா வரும். அந்த 12 கட்டத்தை வந்து மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் வர்றதுக்கு 12 கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு 360 டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ இந்த சித்திரை மாதம் 0 டிகிரியில இருந்து ஆரம்பிக்கிறதுனால வெயில் என்பது உச்சத்துல இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. அப்போ இன்றைய நாளில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க. அதே மாதிரி ஜீவசமாதி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் நீங்கள் போய் தியானத்தில் அல்லது வந்து சும்மா போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் மென்மேலும் சிறப்படையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல 2x 3x எல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்துருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.